ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நேவி பீன்ஸ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரத்தில் உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா அது கூட ஃப்ரெஷ்ஷாக உள்ள நேவி பீன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் அது கூட சேர்த்து ரெண்டும் நல்லா வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கல்பாசி அது கூட சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அப்புறமா அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா மல்லித்தூளும் வந்து அது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இது கூட நம்ம மட்டன் மசாலா சேர்க்குறோம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறமா கல் உப்பு அது கூட சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் கசகசா சோம்பு அப்புறமா தேங்காய் இது மூணையும் நம்ம அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிடணும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியும் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சுருக்கிற உருளைக்கெழங்கும் நேவி பீன்ஸும் இது கூட சேர்த்துக்கிறோம் அப்புறமா நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா கொதி வந்துடும் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்